காதல் வலம் வர 17 அத்தியாயத்திற்கான முன்னோட்டம் பகுதி 1. வரும் அரவம் கேட்டு சுவாதீனமாக சிகரெட் புகைத்து கொண்டே திரும்பி பார்த்தவர் அங்கே ராஜராஜனை பார்த்ததும் வேகமாய் அதனை அணைத்து தூக்கி எறிந்து விட்டார். பரவாயில்லை என்று அவன் சொல்லும் முன்னமே, சாரி, நான் ராஜி வரான்னு இருந்தேன் என்று வேகமாய் எழப்போக, அதெல்லாம் ஒண்ணுமில்லை என்றவன், விடாதீங்க, உட்காருங்க என்று அவரின் அருகில் அமர்ந்தான். பகுதி 2. நான் இங்கே வந்து கொஞ்சம் இதெல்லாம் பழகிட்டேன். இப்போ அம்மு கன்சீவாக இருக்கிறதுனால ராஜி என்னை எதையும் தொடக்கூட விட மாட்டா. என்னவோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் அவள் தூங்கின பிறகு அவளுக்கு தெரியாமல் வெளியில் வந்து உட்காந்துட்டேன் என்று அவர் சொல்ல, அப்போதுதான் அதையே கவனித்தான். அவருக்கு பக்கவா பாட்டில் கிளாஸ் என்று எல்லாம். பகுதி 3. உங்களுக்கு தெரியாது, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கேன் என்றவரின் குரல் கரகரத்து இருக்க கண்களில் மெல்லிய நீர் படலமும் கூட. என்ன ஆச்சு என்றான் அவரின் கையை தட்டி கொடுத்து. நான் சொன்னா நீங்க தப்பா எடுக்க மாட்டீங்களே? மாட்டேன், சொல்லுங்க. பகுதி 4. உங்க கல்யாணம் நடந்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்கினதில்லை. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் நடந்த பிறகு பிடிக்கலன்னு நிக்கிறா. மனோவும் ராஜியும் என்னோட சண்டை போடுறாங்க. தப்பு பண்ணிட்டுனோன்னு அவ்வளோ ஒரு கஷ்டம், வருத்தம் எல்லாம். இது தோத்து போகக்கூடாது. என் பெண்ணுக்கும் உங்களை பிடிக்கணும், நீங்களும் அதுக்கு வர்த்தா இருக்கணும். எல்லாம் சரியாகிட்டாலும் அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கணுமேனு எப்பவும் எனக்கு கவலைதான். ஒரு அப்பாவா இது ரொம்ப பெரிய கவலை. அவளுக்கு நான் நியாயம் செய்யலையோன்னு பயந்து பயந்து இருந்தேன். இன்னைக்கு எனக்கே தெரிஞ்சுது என் பெண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி நிறுத்தினார். பகுதி 5. நீங்க அத்தை என்னை அவர் இவர் பேசுறீங்க என்றான் ராஜராஜன். உங்க அண்ணன் பையன் தானே, வாப்போன்னு கூப்பிடுங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க. எனக்கு அவர் இவர் பேசினா என்னவோ மாதிரி இருக்கு, என்னால் உங்ககிட்ட சகஜமாக பேச முடியல என்று இன்று சொல்லிவிட்டான். ராஜலட்சுமிக்கு விரிந்த சிரிப்பு, கூடவே கண்களில் நீர். அவரால் அதற்கு பதில் சொல்லக்கூட முடியவில்லை. பகுதி 6. ரொம்ப குளிருது, உங்களுக்கு ஒத்துக்காம போயிடப்போது, உள்ள வாங்க என்று சொல்ல அவரை முறைத்து பார்த்தான். பின்பு, உனக்கு ஒத்துக்காம போயிடப்போகுது என்று சொல்ல, அது என்றவன், எனக்கு அப்படி ஒன்றும் குளிர் தெரியல அத்தை என்று சொல்லி உள்ளே நடக்க, உங்கள் பிரச்சனைக்கு கஷ்டத்துக்கு நாங்கள் தான் காரணம் நீயும் நினைக்கிறியா என்றார்.